கேள்விகளுக்கு உதவியின்றி பதிலளிப்பாரா உயர்கல்வித்துறை அமைச்சர்? உண்மையை உணர்ந்து கொள்வார்களா தமிழ்நாட்டு மக்கள்? சமீபத்தில் பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை குறித்த கலந்தாய்வு தேதிகளை வெளியிடுவதற்கான நிகழ்வில் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார். அவருக்கு அருகிலேயே அமர்ந்து ஒவ்வொரு கேள்விக்கும் குறிப்புகள் எடுத்து கொடுத்து அமைச்சர் சரியாக பதிலளிப்பதற்கு உதவியிருக்கிறார் செயலாளரான ஐஏஎஸ் அதிகாரி திரு கார்த்திகேயன் அவர்கள். இது அவர்களின் பணிதான் என்றாலும் செயலாளர்களின் உதவியோ குறிப்புகளோ துண்டுச்சீட்டுகளோ இல்லாமல் சாதாரண விஷயங்களை கூட நமது அமைச்சர்களால் கையாள முடியுமா என்பது கேள்விக்குரிய விஷயமே. திரு அண்ணாமலை அவர்களை குற்றம் சாட்டுவதற்கும் ஆளுநரை விமர்சிக்கவும் மட்டும் துண்டுச்சீட்டு தேவைப்படாது என்பதும் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. உயர்கல்வித்துறை அமைச்சரான திரு பொன்முடி அவர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல என்பதோடு மேடையிலும் பொது இடங்களிலும் எப்படி பேச வேண்டும் என்ற தன்னுணர்வை பல சமயங்களில் மறந்து உணர்ச்சி பொங்க பல வார்த்தைகளை உபயோகித்து விமர்சனங்களிலும் சிக்கிக் கொள்வதில் வல்லவர் திரு பொன்முடி அவர்கள். அதை போன்றே இந்த கலந்தாய்வு குறித்த விளக்க கூட்டத்திலும் துறை சார்ந்து கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் கார்த்திகேயன் அவர்கள் அமைச்சருக்கு உதவி புரிந்தார். ஆனால் ஆளுநரின் பேட்டி குறித்து பொன்முடி அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்ட போது அடுத்த வினாடியே அமைச்சரின் அருகிலிருந்து நழுவி தனது சக பணியாளர்களுடன் விவாதிப்பது போன்ற பாவனையில் எழுந்து சென்று விட்டிருக்கிறார் கார்த்திகேயன் அவர்கள். அமைச்சரின் அருகிலிருந்து எழுந்து சென்றாலும் அரசியல் தொடர்பான கேள்விகள் முடியும் வரை அவரது அருகே வரவில்லை என்றாலும் தொலைவில் இருந்தபடியே அமைச்சரின் பதிலில் மட்டுமே முழு கவனத்தையும் வைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேடையிலும் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் தனது ஆதிக்க குணத்தை வெளிப்படுத்துவதை பலமுறை நமது செய்திகளில் கூறியிருந்தாலும் தற்போது அவர் பயணம் செய்த கார் ஒரு இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளான போதும் கூட வாகனத்தில் வந்த நபர் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்த போதும் அமைச்சர் தனது காரிலிருந்து கீழே இறங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விபத்து என்பதும் கவனக்குறைவு என்பதும் யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். விபத்து யார் தவறாகவும் இருக்கலாம். ஆனால் விபத்துக்குள்ளான நபருக்கு என்ன ஆயிற்று என்று கூட இறங்கி பார்க்காமல் சுற்றியிருக்கும் மனிதர்களும் அதிகாரிகளும் இவர் அமைச்சர் என்பதால் பயந்து அனைத்தையும் சரி செய்து விடுவார்கள் என்ற மேட்டிமை தன்மையோடு நடந்து கொள்வது என்ன குணம் என மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தங்களது அதிகாரத்தை தேவையில்லாத போலிகளை வளர்ப்பதற்கு துஷ்பிரயோகம் செய்து அதன் மூலமும் லாபம் காணுவதை நோக்கமாக வைத்திருக்கும் திராவிட மாடலை சேர்ந்தவர்கள் தற்போது திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் உரிய அனுமதியின்றி நடந்து வந்த தனியார் மருத்துவக் கல்லூரி ஒன்றின் மேல் நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த மருத்துவக் கல்லூரி தக்க அனுமதியின்றி செயல்படுவதாக பல தரப்பிலிருந்தும் எழுந்த புகாரை அடுத்து அங்கு சென்ற மாவட்ட மருத்துவ அதிகாரிகள் அந்த கல்லூரிக்கு சீல் வைக்க முயன்றுள்ளனர். அப்போது அவர்களுக்கு தொடர்ச்சியாக அலைபேசி மூலம் அழைப்பு விடுத்து ஆளும் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அந்த கல்லூரி நிர்வாகிகள் தங்களுக்கு நெருக்கமானவர்கள் என்றும் அதனால் அந்த கல்லூரி மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்றும் அழுத்தம் கொடுத்துள்ளனர். அதனால் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்ட அதிகாரிகள் கல்லூரியின் அங்கீகார சான்று போலி என்பதையும் தங்களுக்கு கொடுக்கப்படும் அழுத்தத்தையும் தெரிவித்திருக்கின்றனர். ஆட்சியரோ போலி சான்று வைத்திருக்கும் கல்லூரிக்கு கண்டிப்பாக அனுமதி தர முடியாது என்று கூறி கல்லூரிக்கு சீல் வைக்க உத்தரவிடவே அதிகாரிகள் தங்கள் கடமையை நிறைவேற்றியிருக்கின்றனர். உரிய அனுமதியின்றி கல்லூரி நடத்திய நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது தங்கள் கடமையை செய்த அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அமைச்சர்களாக இருப்பதற்கு ஊழல் செய்யவும் செய்துவிட்டு தப்பிக்கவும் தெரிந்த தகுதி மட்டுமே போதும் என்ற உச்சவரம்பினை நாம் எட்டிவிட்ட நிலையில் இனிமேலாவது யோசித்து புதியவர்களுக்கும் புதிய சிந்தனைகளுக்கும் ஆதரவளிக்கவில்லை என்றால் இலவசங்களை நம்பி வாழும் நிலையிலிருந்து திராவிட அரசியல்வாதிகள் மக்களை உயர்த்தப் போவது இல்லை என்பதையும் உண்மையான சமூக பொருளாதார சமத்துவம் அற்ற நிலைமை மட்டுமே போலி திராவிடவாதிகளின் துருப்புச்சீட்டு என்பதையும் அனைத்து தரப்பினரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே தேசியவாதிகளின் கருத்தாக இருக்கிறது. வணக்கம். ஜெய்ஹிந்த்.